ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் எக்ஸசைஸ் 1.4 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லெட் எஃப் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டென்ஸ் டு பி கொடுத்துருக்காங்க. பி எஃப் ஃபங்க்ஷன், இது எப்படி, இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைனடு பை, டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த எஃப்ஐ டிஃபைன் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு போடுவோம் இல்லையா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா, எக்ஸ் டிவைடட் பை 2 - 1 எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேர் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஏபிக்கு நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்சாகணும். அதுக்கு ஏக்கு ஒரு செட்டு, பிக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏவோட செட் என்னது, 2, 4, 6, 10, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் ப்ராக்கெட் கம்பல்சரி போட்டிருக்கணும் சரிங்களா. ஓகே, பி வந்துட்டு 0, 1, 2, 4, 5, 9 கொடுத்துருக்காங்க. அதே போல் செட் ப்ராக்கெட் ரெப்ரசன்டட் பை, இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், எப்படி எல்லாம்னா ஒரு 3 subdivision கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக ரைட் பண்ணணும். ஓகேவா, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக ரைட் பண்ணணும் அப்படின்னா பேர் பேர் வேல்யூவாக, இப்போ 2, 4 இந்த மாதிரி ரைட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இதுக்கேற்ற ஆன்சராக. ஓகேங்களா, சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, கிவன் ஏ அண்ட் பி நான் ரைட் பண்ணியிருக்கேன். அதே போல் எஃப்ஐ வந்துட்டு எப்படி நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 - 1 அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டிதான். அதாவது ஏ டென்ஸ் டு பின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அப்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஏவில் இருக்க வேல்யூ தான் எடுத்துக்க போகிறோம். ஏவோட ஃபஸ்ட் வேல்யூ என்னது, 2. நான் மாற்றி ரைட் பண்ணியிருக்கேன்னா இதையே சேம் ரைட் பண்ணி வச்சுட்டேன்னா, ஆமாப்பா சாரி, பிக்கு இருக்க வேல்யூவே தான் ஏக்கு ரைட் பண்ணியிருக்கேன். 2, 4, 6, 10, 12 வரும். ஓகேவா, 2, 4, 6, 10, 12. ஓகே, இப்போ வந்துட்டு நான் எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ என்னது, 2 கொடுக்க போகிறேன். எக்ஸ் ஈக்குவல்ட்டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் 2 - 2 கிடைக்கும், -1 கிடைக்கும். 2 கேன்சல் ஆகிடும், 1 இருக்கும். அப்போது 1 - 1 இருக்கும். 1 - 1 என்ன கிடைக்கும் நமக்கு, 0 கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்து பார்க்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துலலாம் நம்ம இப்போ 4 போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 4 - 2 கிடைக்கும், -1. 1 - 2 - 2, 2 - 4. அப்போ 2 - 1 இருந்ததுன்னா 2 தான் வரும். 2 - 1 என்ன கிடைக்கும் நமக்கு, 1 கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், 6 கொடுப்போம், 10 கொடுப்போம், 12 கொடுப்போம். ஸோ இதை நான் ரஃப் பண்ணிட்டு தான் நான் போட்டு காமிக்க முடியும். அதுக்காக நான் இந்த இடத்துலையே இன்னொரு ஸ்டெப் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை இங்கேயே சொல்கிறேன் பாருங்கள். அதாவது எக்ஸுக்கு நான் ஏவில் இருக்க 2 கொடுக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 0 கிடைக்குது. ஆன்சர் என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. இந்த 0ங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், பியில் இருக்குது. எங்கே இருக்க, பியில் இருக்குது. அதே போல் சேம் ஏ செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 நம்ம கொடுக்கும்போது அதோட பி செட்டில் இருக்கக்கூடிய ஆன்சர் 1 கிடைக்குது நமக்கு. புரியுதுங்களா, கண்டிப்பாக இதே மாதிரி தான் நமக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ். 6 கொடுக்கும்போது உங்களுக்கு 2 கிடைக்கும். அப்போ நம்ம வந்து 6, 2 அப்படின்னு போடுவோம். 10 கொடுக்கும்போது 4 கிடைக்கும், 10, 4 அப்படின்னு போடுவோம். அதே போல் 12 கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு 5 கிடைக்கும். இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அது கிடைக்காது ஓகேங்களா. ஏன்னா இங்கே 1, 2, 3, 4, 5 வேல்யூ தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு 2, 4, 6 அடுத்தது 10 அடுத்தது 12 இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான் சொல்லணும் இந்த வேல்யூவே. ஆனால் நான் வந்து ரஃப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஓகேங்களா. அடுத்தடுத்து நான் வந்து 6, 10, 12 எல்லாம் நான் அப்ளை பண்ணும்போது சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ சேம் ஆன்சர், அதாவது ஏ டென்ஸ் டு பி தான், ஏலேருந்து பிக்கு. அது ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு இங்கே வந்துட்டு ஒவ்வொரு நம்பர் கூட நமக்கு வந்து மேப் ஆகிற மாதிரி தான் கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, ரஃப் பண்ணாலும் நான் எதுக்கும் போட்டே வச்சுட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுக்கும்போது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்காக தான், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். அதாவது எக்ஸுங்கிற பிளேஸில் நான் 2 கொடுக்க போகிறேன், ஏன் நம்மளுக்கு வந்துட்டு ஏங்கிற செட்குள்ளே 2ங்கிற நம்பர் தான் இருந்துச்சு, அடுத்தது 4 இருந்தது, அடுத்தது 6 இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 6 நம்ம கொடுத்து பார்க்கலாம். அப்போ எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 - 2 கிடைக்கும், -1 இருக்கும். 1, 2, 2 போடுவோம், 3, 2, 6 இல்லையா. அப்போ 3 - 1 என்ன கிடைக்கும் நமக்கு, 2 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் என்ன போட்டு வச்சுக்கலாம், 6, 2. ஏன்னா நீங்கள் ஆர்டர்ட் பேர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஆர்டர்ட் பேர்ஸ்க்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்த்து எழுதுனாவே ஆன்சர் ஓவர் சரிங்களா. ஸோ இதுவுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துலையே சொல்லி ரைட் பண்ணுறேன். இதெல்லாம்
ரைட் பண்ணுங்கிறது இல்லை, நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம இதை வந்து பேர் பண்ணி ரைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த இடத்துலையே ரைட் பண்ணி காமிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்ப்பா, சிக்ஸ்க்கு அடுத்தது டென்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் டென் கொடுத்து பார்க்கலாமா, டென் டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டோன்னா என்ன கிடைக்கும், ஒன் டூ ஜர் டூ, ஃபைவ் டூ ஜர், அப்போ ஃபைவ் மைனஸ் ஒன். இதெல்லாம் வெரி சிம்பிள் தான், அதனால் ஃபாஸ்ட்டாக போடுறோம். ஃபைவ் மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும், நமக்கு ஃபோர் கிடைக்கும். இப்போ எந்த வேல்யூ கொடுக்கும்போது, டென் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஃபோருங்கிற ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா எதில் இருக்க வேல்யூஸாக இருக்கும், பிங்கிற செட்டுக்குள்ளே இருந்த வேல்யூஸாக இருக்கும் இந்த ஓரத்தில் உள்ள வேல்யூலாம், அதாவது கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாம், ஓகேவா. ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எக்ஸுங்கிற செட்டுக்குள்ளே இருந்து தான் நம்ம வேல்யூஸை எடுத்து, ஏங்கிற செட்டுக்குள்ளே இருந்து தான் எக்ஸுங்கிற பிளேஸில் நம்ம வேல்யூ ஒன்று ஒன்றா கொடுத்து பார்த்துக்கிட்டே வருவோம், அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் எல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் கொடுத்து பார்க்கலாமா. அப்போ எஃப் ஆஃப் டுவெல் அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸுங்கிற பிளேஸில் நம்ம டுவெல் போடுவோமா, டுவெல் டிவைடட் பை டூ, அப்போ இங்கே வந்து சிக்ஸ் டைம்ஸ் வருமா, மைனஸ் ஒன் இருக்குது. அப்போது சிக்ஸ் மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும், ஃபைவ் கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ டுவெல் கமா என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, ஃபைவ், ஓகேங்களா. நான் இப்போ எதுவுமே போடல பாருங்கள், டூ இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் டூ கமா ஜீரோ. அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ என்னது, ஃபோரு, கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் ஒன்று. அப்போ ஃபோர் கமா ஒன் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். அதே போல் சிக்ஸ் கமா டூ வந்த ஆன்சர் டூ அப்படி ரைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்கிற செட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவாக இருக்கும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜீரோ கமா ஒன் கமா டூ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா நைன், ஓகேங்களா. நைன் வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ தேர்ஃபோர் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னப்பா, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்னால் என்னது, எஃப் ஈக்குவல்ட்டு நம்ம அப்படியே ரைட் பண்ணி வச்சிடல தான், ஒரு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டூ கமா ஜீரோ கமா போட்டு ஃபோர் கமா ஒன், அதுக்கடுத்தது சிக்ஸ் கமா டூ, அதுக்கடுத்தது டென் கமா ஃபோர், அதுக்கடுத்தது என்ன கிடச்சிச்சு, டுவெல் கமா ஃபைவ்னு கிடச்சிச்சு. இது எல்லாம் தான் என்னது, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ இதுக்கு மேலே சம் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம், மிஸ் வந்து வள வள வளன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேபிள்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதாவது டேபிள் ஃபார்ம் பண்ணணும், என்னது எக்ஸு, அதை டிஃபைன் பண்ணினது என்ன கொடுத்துருந்தாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம டேபிள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம், ஓகே. நீங்கள் வந்து பென்சில் வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ என்னதுங்க, டூ. டூ கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன கிடைக்கும், நமக்கு ஜீரோ கிடைக்கும், ஓகேங்களா. இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது, ஃபோர். அது கொடுக்கும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு, ஒன். அதே தான் ரைட் பண்ண போகிறோம். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த ஓரத்த வேல்யூ பார்த்தாலும் சரி, டூ கீழே வந்து ஜீரோ போட்டுக்கணும், ஃபோரு கீழே வந்து ஒன் போட்டுக்கணும். சிக்ஸ் கமா டூன்னு இருக்கா, அப்போ சிக்ஸ் கமா டூ. டென் கமா ஃபோர்னு இருக்கா, டென்னும் ஃபோரும். டுவெல் கமா ஃபைவ்னு இருக்கா, டுவெல்லும் ஃபைவும். இப்படி நீங்கள் சிம்பிளாக பார்த்து ரைட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆரோ டயக்ராம், ஓகேங்களா. அண்ட் ஆரோ டயக்ராம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையாப்பா. ஸோ ஏங்கிற செட்டோட வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பாருங்கள். டூ ஃபோர் சிக்ஸ் டென் டுவெல் இவ்வளோ தானே கொடுத்துருந்தாங்க, இதுக்கு மேலே இருக்கா, ஆகி இருக்காது. அதே போல் பிங்கிற செட்டுக்குள்ளே என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க, ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் நைன் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. ஸோ இதை நம்ம ஏரோ டயக்ராம் எதை வச்சு நம்ம வந்து ஏரோ போட முடியும் அப்படின்னா, டிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு, ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருப்போம், ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கோம். டூ கொடுக்கும்போது ஜீரோ கிடச்சிச்சு, ஃபோர் கொடுக்கும்போது ஒன் கிடச்சிச்சு இல்லையா. ஸோ அதுக்காக தான் இதை ரஃப் பண்ணாமல் வச்சுருக்கேன். சிக்ஸ் கொடுக்கும்போது டூ கிடச்சிச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ டூ கமா ஜீரோன் இருக்கா, அப்போ டூலேருந்து நேராக யாருக்கு ஏரோ மார்க் போடணும், ஜீரோவுக்கு போடணும். ஃபோர் கமா ஒன்னு கிடைச்சிச்சா, அப்போ ஃபோர்லேருந்து ஒன்க்கு போடணும். சிக்ஸ் கமா டூ, சிக்ஸ்லேருந்து டூக்கு. டென் கமா ஃபோர் கிடச்சிச்சு, ஸோ டென்லேருந்து ஃபோர்க்கு. டுவெல் கமா ஃபைவ் கிடச்சிச்சு, டுவெல்லேருந்து ஃபைவ்க்கு போட்டாச்சு. ஸோ ரிமைனிங் நைன் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகேவா. இவ்வளோதான் நம்ம ஆரோ டயக்ராம் போட சொன்னாங்க, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க, ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சைட் நம்ம ஏ வேல்யூ ரைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கிராஃப்னாவே என்ன ரைட் பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா.
ஸோ போட்டாச்சு. இங்கே ஏ வேல்யூ ரைட் பண்ணிக்கலாம், அதாவது ஏங்கிற செட்டு, இங்கே பிங்கிற செட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அது ரைட் பண்ணுறதுக்கு ஏங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2, 4, 6 அந்த மாதிரி நம்மளுக்கு போகுது. ஸோ ஈவன் நம்பர்ஸாக போகிறதால நம்ம எடுக்கக்கூடிய யூனிட்ஸை என்ன பண்ணிக்கலாம், 2 யூனிட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது 1 சென்டிமீட்டருக்கு ஒருக்கா 2 யூனிட் 2 2 நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி 2, 4, 6 இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகும் இல்லையா. 8, 10, 12 வரைக்கும் இருந்தால் நமக்கு போதுமானது. ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அதுக்கடுத்தது ஒய் ஆக்சிஸ் அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன், ஸ்கேல் அளவு. சரிங்களா? இதுவும் கம்பல்சரி கண்டிப்பாக ரைட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், இதிலிருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர், இதிலிருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர். அது நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு ஒரு சென்டிமீட்டர் நம்ம என்ன எத்தனை யூனிட்ஸாக எடுத்திருக்கோம், 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம், அதுதான் 2 யூனிட்ஸ்னு இங்கே ரைட் பண்ணணும். ஓகே. அதே போல் ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டரை நம்ம என்ன ஒரு யூனிட்னே எடுத்துக்கிட்டால் போதும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் வந்து 0லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, 1, 2 அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்போ 0, 1, 2, 3 எப்போவுமே நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம யூனிட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 9 வரைக்கும் இருந்துச்சு, 6, 7, 8, 9 வரைக்கும் போடணும். ப்ளேஸ் அவ்வளோதாங்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒயிட் ஷீட்டில் தான் இந்த கிராஃபை வந்து ட்ரா பண்ண போகிறீங்க இல்லைங்களா. நம்மளோட நோட்டில் மேக்ஸ் நோட்டில் அப்படியே ஸ்கேல் வச்சு தான் போட போகிறீங்க. ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு யூனிட்டும் சரியான அளவு இருக்கிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒன்று வந்து பெருசாக, அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, இங்கே 2 அப்படின்னா 4 வந்து யூத்துக்குள்ளே போடுறது, 6 வந்து இங்கே போடுறது, அப்போ இந்த அளவும் இந்த அளவும் சரியா இல்லை இல்லைங்களா. ஸோ அது வந்து ஈக்குவல் பண்ணி போடுங்க, நீங்கள் நீட்டாக ஸ்கேல் வச்சு போடுங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃபில் வந்து எப்பவும் போல் கிராஃப் நோட்டில் பண்ணுவோம் இல்லையா. இங்கே இருக்க பாயிண்ட்டு, இங்கே இருக்க பாயிண்ட்டையும் ஒரு பாயிண்ட் வச்சு நோட் பண்ணுவோம். அதே தான் நம்ம இங்கே கிடச்சிச்சில்ல அந்த ஆன்சர், அந்த ஆன்சரை வச்சு அப்படியே நம்ம டாட் வச்சு காமிக்க போகிறோம். 2, 0 அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ என்னது 2, 0னா இதே இடத்துல தான் நோட் பண்ணுவோம். பக்கத்தில் 2, 0னு ரைட் பண்ணி விட்டுறணும். அதுக்கடுத்தது என்ன கிடச்சிச்சு, 4, 1னு கிடச்சிச்சு. எதில் ஃபஸ்ட் வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பி. அப்போ ஏவில் 4 நல்லா பாருங்கள், அது பியில் போய் 4 பார்த்துடக்கூடாது, ஏல 4 பியில் வந்து 1 பார்க்கணும். அதாவது ஒய் சைடு, ஒய் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ இருந்தாவே, இப்படி ஒரு வேல்யூ இருந்ததுனாவே இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா? அப்போ 4, 1 நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், 4 ஸ்கேல் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வருது. அப்போ நீங்கள் இதெல்லாம் கோடெல்லாம் போட தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. அதாவது ஸ்கேல் இருந்ததுன்னா இந்த இடத்துல வச்சு பார்த்து கரெக்டாக நம்ம புள்ளி வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுவிட்டு என்ன பண்ணணும், 4, 1 அப்படின்னு போடணும். அதுக்கடுத்தது 6, 2. ஓகேவா? நேராக நான் ஒரு தோராயமாக போடுறேன், நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு பார்த்து போடுங்க, 6, 2. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 10, 4 கிடச்சிருக்குது, 10 இந்த 4 நேராக, இங்கே ஒரு 10 நேராக. ஓகேங்களா? 10, 4 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது 12, 5 இங்கே வந்து 12, 5 இங்கே வரும், இந்த இடத்துல வருது 12, 5 நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் மேலே ரைட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி டாட் வச்சு காமிச்சா போதும், ஸ்கேல் வச்சு லைன் போடுவோம் இல்லையா, வரைவோம் இல்லையா, அது மாதிரிலாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ கிராஃப் மாதிரி நம்ம போட்டு காமிச்சிட்டோம், டாட் வச்சு பாயிண்ட் நோட் பண்ணி காமிச்சிடணும், அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.